place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way. Hi guys, welcome to Ajay's Spot. Na Ajay, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா VGP Marine Kingdom தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம அண்டர் வாட்டர் ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ண போகிறதில்ல, போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். அண்ட் தலைக்கு மேலே போகிற மீன் போகிறத வந்து பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அது போயிட்டு உள்ளே போய் ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா விஜிபி பக்கத்தில் இருக்குது. விஜிபி எங்கே இருக்குன்னா ஈசிஆர் பக்கத்தில் இருக்குது. ஈசிஆர் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அண்ட் இது வந்து நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன். அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயும் ரொம்ப சுத்த முடியல, அதனால் இந்த இடத்துக்கு போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இந்த மாதிரி ரெயின்போ ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து 500, பெரியவங்களுக்கு வந்து 600 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து 5000-4000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஏதோ பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுன்ட்டு நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் பண்ண ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபிஷ்லாம் வந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஆர்டின் ஷேப்பு அப்புறம் ஃபிஷ்ஷோட வாய் அந்த மாதிரி இருந்துச்சு, அது நல்லா இருந்தது. வாய்ஸ் சரியாக கேட்குதான்னு தெரியல, அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் சரியாக கேட்கான்னு தெரியாது. பட் இங்கே வந்திருக்கோம், நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது பின்னாடி தெரியுதான்னு பாருங்கள். பாருங்களேன், உள்ள ஃபுல்லாக தெரியுமா தெரியாது, எல்லாமே இங்கே ஒரிஜினலாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டனல் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே நம்ம போகலாம். போனது பாருங்களேன் இந்த குழந்தை. அண்ட் இது வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. எல்லா யாரும் இல்லை, சின்ன பசங்க இருந்திருந்தா போயிருக்க மாட்டேன். அண்ட் அந்த பையன் வெளியே வர டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் கொஞ்சம் போயிட்டு உள்ளே எப்படின்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக மேலே இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் கீழே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கீழே போனேன், போகும்போதே தெரிஞ்சிச்சு நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்கிறது. இது நம்ம ஊரில் இருக்கிற கோல்டன் ஃபிஷ் மாதிரி இல்லை, இது சைனீஸ் கார்ட்டூன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க, ஆனால் இது வந்து தொடக்கூடாது, ஏன்னா வந்து தொட்டால் அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குன்றதுனால தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நம்மளும் தொடலை, ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படியே வந்துட்டோம். இந்த ஃபிஷ் பேர் எனக்கு தெரியல, ஆனால் நம்ம ஊரில் வந்து ஆற்றுலலாம் கெண்டை மீன் அப்படின்ற மாதிரி ஒரு மீன் சொல்லுவாங்க, அதுவே பெரிய சைஸ்லேருந்தா இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, நல்லா கொழு கொழுன்னு இருக்குது அந்த மீன். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா முதல்ல மாதிரி இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப டெரராக இருக்குது. இங்கே நிறைய ஃபிஷ் பார்க்க சேமாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, பட் அது வேறு வேறு ஃபிஷ்ன்றது வந்து நல்லா பார்க்கும்போது தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு டனல் மாதிரி இருக்குது, அங்கே நிறைய பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய செட்டப்ஸ்லாம் வந்திருக்கு, அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, மீர்கேட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கும், குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டைலும் அங்கே இருந்துச்சு, நான் பார்க்கவே ஒயிட் கலரில் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க பார்த்தா கொடுக்கவே இல்லை கடைசி வரையும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அங்கேருந்து கிளம்பணுன்னு பார்த்தா மறுபடியும் ஃபிஷ்ஷஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டில் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படிலாம் தோணும் பார்க்கும் போதே, ஏன்னா வந்து இதெல்லாம் இங்கே பார்த்துருக்கவே சான்ஸே இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது கடலுக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும், பல விதமான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குங்க. நம்ம பார்க்கும் போதே அப்படியே நம்மளுக்கு கண்ணெலாம் குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன ஃபால்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இங்கே வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணி இந்த ஒரு ஃபிஷ் இதுவை ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா பேர் தெரியாத நிறைய ஃபிஷ்ஷஸ் தான் வந்து நம்ம இங்கே பார்ப்போமே, இது வரையும் பார்த்துருக்கோம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், இந்த ஃபிஷ்ஷஸ் பேர்லாம் என்னன்ட்டு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லலாம்.
அண்ட் இங்கே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபிஷ்ஷை பார்த்தேன், டோரி தான். ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சுங்க, ரெண்டும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் டோரி மட்டும் பார்த்தா போதாது, நீமோவும் பார்க்கணுன்ட்டு நீமோவை தேடினேன். நீமோவும் கிடச்சிதான், அவனையும் பார்த்துட்டு அப்படியே போனோம். நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க, நம்ம பார்க்காத ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, படத்தில் பார்த்தது அந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு நேரில் பார்க்கும்போது ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது ஒரு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா சீட்டா மாரி இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த ஸ்கின்னு. ஏன்னா வந்து அந்த பானைக்குள்ளே இருக்கும்போது அது ஏதோ ஏதோ வேறு ஏதோ நினச்சேன், பார்த்தா அது உண்மையாகவே ஃபிஷ்ஷு தான், உயிரோடு தான் இருக்குது. அது அதுக்குள்ளே விட்டு வரையே வரல ஆனால். அண்ட் அப்படியே போகும்போது ஆக்டோபஸ் இருந்துச்சு, அதையும் பார்த்தேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டார் ஃபிஷ் வச்சுருந்தாங்க, தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாறை மலை கை வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. புதுசாக அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை அப்போ தான் பார்க்குறேன், தொட்டது நல்லா இருந்தது. அண்ட் இப்போ நம்ம வரப்போகிறது இந்த மெரின் கிங்டமோட மாஸ்டர் பீஸ் தான், அதாவது அந்த டனல் வியூ தான். ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த லைட்டிங்கு அப்படியே கடல் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ப்ளூவாக இருக்கிறது அந்த லைட்டிங்ஸ் உள்ளே செட் பண்ணியிருக்கிறது. அது பார்க்கும்போது சூரியன் வந்து நம்ம மேலே அடிக்கிற மாதிரி, மீன் கடலுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அப்படியே கேஜிஎஃப் யாஷ் மாதிரி கடலில் பதக்கிற மாதிரி இருந்தது, தந்தானே தானே அப்படின்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் நம்மளை கடலுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறதுக்காக நிறைய விஷயம் இருந்தது. உடஞ்சி போன போட் வந்து உள் கடலுக்குள்ளே இருக்கோம்ல, அந்த மாதிரி உடஞ்சி போன போட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது எப்படி நம்ம கடலுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையாகவேங்க அந்த ஃபிஷ்ஷெலாம் மேலே போகும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் வாயால் சொல்லும் போது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து நானே செலவு பண்ணி போகிறது தான் இதெல்லாம். அண்ட் வ்ளாகுக்குன்னு எதுவும் தனியாக வந்து எனக்கு அமௌண்ட்டு எதுவுமே வர்றதில்லை. நம்மளே நம்ம காசெல்லாம் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு போகிறது தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்ட்டு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி சின்ன சின்ன டைம் கிடைக்கும் போது பண்ணுறது தான். அண்டு பாருங்கண்ணே சுறா சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வியூ. அப்படியே பார்க்கும்போதே எனக்கு வந்து அங்கே இருக்கலாம் போல் இருக்குது, பட் அங்கே டைம் ஆயிடுச்சுன்னா வெளியே தள்ளுவாங்க, அதனால் நம்ம பார்க்க வேண்டிய அளவுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் போல் இருக்குது. உண்மையாகவே இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது மாஸ்டர் பீஸ் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு டைமாவது வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம கடலுக்குள்ளெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள நடுக்கடலெல்லாம் போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், கடலுக்குள்ளே போனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது வந்து இங்கே ஒரு இடம், இங்கேருந்து வந்து நம்ம ஒரு தியேட்டர் வியூ மாதிரி இங்கே உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அப்படியே ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே, அப்படியே டிவி ஓடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் போகிறதே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம டேங்க்குள்ளே இருக்கோமா இல்லை டேங்க்குள்ளே ஃபிஷ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம பார்த்துட்டு போதா அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே ஸ்கூபா டிரைவிங் பண்ணுறவங்களாம் அவங்க ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருந்தாங்க, அது பார்க்கும்போது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே.
அவ்வளோதான் கைஸ் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டேன். நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு நாளாவது விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால். நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.